வணக்கம். யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் அண்ட் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 7 யூனிட் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 9 எலக்ட்ரானிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று ரைட்டா. ஸோ அதனால இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது எது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து பிடிஎஸ் நம்ம நிறைய சென்ட் பண்ணிருக்கோம். அது ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க. புக்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிருக்கோம், பிடிஎஃப் ஃப்ரீயாகவே அதை கோத்ரூ பண்ணிக்கங்க ரைட்டா. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டெஸ்ட் சீரிஸ் நீங்க ஜாயின் பண்ணி இருந்துச்சுன்னா நான் லிங்க், நான் டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். அங்கிருந்து அந்த பேடி டெஸ்ட் குரூப் வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இமெயில் மட்டும் அதோட சேர்த்து சென்ட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து வர வீக்ல வந்து யூனிட் 3 வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வந்து டெஸ்ட் எழுதலாம். ஃபர்ஸ்ட் இந்த நம்ம யூனிட் 9 எலக்ட்ரானிக்ஸ் கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு அன்லாக் அல்லது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து டாபிக் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சாரி நம்ம எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் படிச்சுப்போம். பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியில வந்து பாத்தீங்கன்னா எல்சிஆர் சீரிஸ், பேரலல், ரெசோனன்ஸ் சர்க்கியூட்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கும். பாத்தீங்கன்னா ஏசி சர்க்கியூட்ஸ் அந்த ரைட்டா ஏசி கரண்ட் சர்க்கியூட்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து அந்த டாபிக் வந்து முன்னாடி வச்சுக்கிறாங்க ரைட்டா. அதை வந்து நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போக முடியும் ரைட்டா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த எல்சிஆர் சீரிஸ் பேரலல் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ஏசி சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுது, அதுல இருக்கக்கூடிய சில பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரொம்ப பேசிக்கான ஒன்று ரைட்டா. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா எல்சிஆர் எல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் காயில். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சி அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ், ஆர் அப்படிங்கிறது சீரிஸ் ரைட்டா. ஆக்சுவலா வந்து இந்த எல்சிஆர் சீரிஸ் அண்ட் பேரல் அப்படிங்கிறது உள்ள நம்ம போதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு சர்க்கியூட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத வந்து எப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா இந்த டிசி சர்க்கியூட்ஸ் ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட் இருக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி மீன்ஸ் வாட், இது என்னன்னா டிசி சர்க்கியூட். டிசினா டைரக்ட் கரண்ட் வந்து பாஸ் ஆகக்கூடிய ஒரு க்ளோசர் சர்க்கியூட். ஆனா இதுல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வேற மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு காய் இந்த மாதிரி ஒரு அலையை போடும்போது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும். இது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இதுல போகக்கூடிய கரண்ட்டுக்கு அப்போசிட் எதிர்க்குது, அப்போஸ் பண்ணுது அப்படிங்கிறது அதுக்கான மீனிங் கேட்டா. எவ்வளவு அதான் நம்ம ஓம்ஸ் என்ன சொல்லுவோம் வி ப்ரொபோசல் டு ஐ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விசிக்குவல் டு ஐஆர் ரைட்டா. அப்போ ஆர் அப்படிங்கிறது என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படி சர்க்கியூட் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் ரைட்டா. இதே மாதிரி நம்ம இந்த ஏசி சர்க்கியூட்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு வந்து பல ரீசன்ஸ் இருக்குது. இல்ல வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலெல்லாம் போனா பேசிக்கா மட்டும் தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. அப்ப அந்த ஏசி சர்க்கியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சொல்ல மாட்டோம், அது பேர் வந்து ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அதிகமாக காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சேர்த்து சொன்ன பாத்தீங்கன்னா இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. இது எது நம்ம வந்து ஒரு இதை வந்து அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவா இருக்குது, அதை வந்து அலோவ் பண்ணுது, கரண்ட் அலோவ் பண்ணுது அப்படின்னா அது பேர் வந்து அட்மிட்டன்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஏசி சர்க்கியூட்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் இந்த டேர்ம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் பாத்தீங்கன்னா ரியாக்டன்ஸ் அண்ட் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ரியாக்டன்ஸ் அப்படிங்கிற லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இம்பிடன்ஸ் வந்து இஜெட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்ல நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ரைட்டா. ஸோ இதான் பேசிக்கான ஒண்ணு. அப்ப ஏசி சர்க்கியூட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணே மூணு இன்வால்வ் ஆகுது நம்ம சிலபஸ் பொறுத்த மட்டும் எல்சிஆர். அப்ப ரியாக்டன்ஸ் ஆஃப் தி இண்டக்டன்ஸ் காயில் வந்து ஜே ஒமேகா எல் ரைட்டா. இதுல ஜே அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்ல படிச்சிருப்போம் ஐசி கட்டு ரூட் ஆஃப் மைனஸ் 1 ரைட்டா. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஐ அல்லது ஜே எப்படி வச்சுக்கலாம். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஆபரேட்டர் ரைட்டா, காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி இது வச்சுக்கலாம் ரைட்டா. சிம்பிளா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் டேம் ரைட்டா. அப்ப இது நம்ம இது இல்லாம எழுதலாம், நோ ப்ராப்ளம் வராது ரைட்டா. சிம்பிளா இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பண்ணுவோம் ஜே அப்படிங்கிறது போட்டு போட்டால் ஒன்று தான் போராட்டி உண்டு ரைட்டா. அப்ப என்ன ஏசி சர்க்கியூட்ல வந்து ரியாக்டன்ஸ் ஆஃப் தி இண்டக்டன்ஸ் காயில் வந்து ஒமேகா அதாவது ஜே ஒமேகா எல் அல்லது ஒமேகா எல் ரைட்டா. இதே மாதிரி எக்ஸ் சி அப்படின்னா ரியாக்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டி அதாவது ரெசிஸ்டன்ஸ் டு தி கரண்ட். ஏசி கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 1/J ஒமேகா சி அதர்வைஸ் 1/ ஒமேகா சி ரைட்டா. இதே மாதிரி எக்ஸ் ஆர் எக்ஸ் ஆனா ரியாக்டன்ஸ் ஆஃப் டு தி ரெசிஸ்டர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே ஆர் தான். இதுல வந்து எந்த விதம் மாற்ற முடியாது. அப்போ எக்ஸ்ஆரோட வேல்யூஸ் ஈக்குவல் டு ஆர், எக்ஸ் சி வந்து 1/J ஒமேகா சி, எக்ஸ்எல் அப்படிங்கிறது ஜே ஒமேகா எல். இந்த மூணு தான் பேசிக்கான ஒன்று ரைட்டா. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. நமக்கு அந்த ரிசல்ட்ஸ் ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சுட்டு போதுமானது டெரிவேஷன்ஸ் எதுவுமே தேவை ரைட்டா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்சிஆர் சீரிஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட் நம்ம பார்க்க போறது. சீரிஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட் அதுலேயே மீனிங் பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் சர்க்கியூட் ரெசனன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ரைட்டா. ஃபர்ஸ்ட் இந்த இதான் பாத்தீங்கன்னா எல்சிஆர் அதாவது எல் சிஆர் இண்டக்டன்ஸ் காயில் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் வித் கனெக்டட் சோர்ஸ் ஏசி சோர்ஸ் ஆடியோ ஃபிரீக்வன்சி ஆஸிலேட்டர் சம்திங் லைக் தட். அப்ப இதன் மூலமா கிடைக்கக்கூடிய டேர்ம் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு ஒரு சர்க்யூட் போட போறோம். சர்க்யூட் மீன்ஸ் வாட், அந்த கிராஃப் போட போறோம். அந்த கிராஃப்ல இருந்து ரெசோனன்ஸ் சர்க்யூட் அந்த ஃபிரீக்வன்சி வந்து மேட்சிங்கா நம்ம பார்க்க போறோம் ரைட்டா. ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம என்ன சொல்லிட்டோம், அந்த இஜெட் அப்படிங்கிற டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மட்ல இருக்கு பாத்தீங்களா, அதான் ரியாக்ட் சாரி இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது எந்த டேர்ம் பாத்தீங்கன்னா ஆர், ஆர் எக்ஸ் எக்ஸ் ஆர் பிளஸ் எக்ஸ் எல் மைனஸ் எக்ஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இதுவும் ஸ்கொயர். அப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இஜெட் சிக்வல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் எல் மைனஸ் எக்ஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இதான் பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் ஆஃப் திஸ் சர்க்கியூட் எல்சிஆர் சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட்ல இம்பிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் எல் மைனஸ் எக்ஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இது நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எக்ஸ் எக்ஸ்எலுக்கு பார்த்தீங்கன்னா ஜே ஒமேகா அல்லது ஒமேகா எல், எக்ஸ் சிக்கு பார்த்தீங்கன்னா 1/ஜே ஒமேகா சி நம்ம கொடுக்கலாம் ரைட்டா. சரி இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்ட எல்சிஆர் சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட்ல. இப்போ தான் வந்து அல்டிமேட்டாக நம்ம வந்து என்ன எல்சி ஏன் வந்து இந்த சர்க்கியூட்டை போடுறோம், இதோட யூசஸ்ல என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் ஏசி சர்க்யூட் ஏசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது சைன் வேவ் ஆர் காஸ் வேவ்னு தெரியும். இது சைன் வேவ் காஸ் வேவ்னு அப்படிப்போம். அப்ப இது என்னது இஸ் வேவ் வேவ் ஃபார்மட்ல இருக்குது. அப்ப இந்த வேவ் ஃபார்மட் இது ப்ரொடியூசர் சம் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி 2 ஆர் மோர் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ். அப்ப ரெண்டு மூணு வேவ்ஸ் நமக்கு வந்து போகுது அப்படின்னா ஏசி கரண்ட்ல நமக்கு போகுது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அதுல இட் ஹேஸ் சம் ஃபேஸ் ஃபேஸ்னால ஆங்கிள் ஏட்டா. அப்ப இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்டுக்கும் வோல்டேஜ் கிடைப்பட்ட ஆங்கிள் பாத்தீங்கன்னா பை இஸ் ஈக்குவல் டு டேர்ன் இன்வர்ஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி பை ஆர். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சிம்பிளானது பை இஸ் ஈக்குவல் டு டேர்ன் இன்வர்ஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி பை தி ஆர் ஏட்டா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆங்கிள் வச்சுக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம்னா இந்த சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்ல என்ன அந்த ரெசோனன்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியல் நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுனாலும் ஓகே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஃபிரீக்வன்சி இருக்கும். அதாவது நம்ம உள்ள வந்து வைப்ரேட் ஆகக்கூடிய மாலிகுல் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் அந்த மாலிகுல் போன கிளாஸ்ல பாத்தீங்க பாண்டிங்ஸ் அப்படின்னு ஒவ்வொருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டைட்டா பவுண்டிங் ஆயிருக்கு. ஏன்னா வந்து எல்லாமே மேட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். அப்ப இட் ஹேஸ் சம் ஃபிரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் நேச்சுரல் ஃபிரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம எக்ஸ்டர்னல் உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சிருக்கோம் இந்த பீரோ இருக்கு அப்படின்னா இந்த பீரோக்கும் சம் பேசிக்கா வந்து ஒரு நேச்சுரல் ஃபிரீக்வன்சி இருக்கும். இதை உடைக்கணும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தட்டம் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா லைட்டா உடையாது. ஆனா பலமா தட்டம்னா என்ன பாத்தீங்கன்னா உடஞ்சோம். என்ன மீனிங் அப்படின்னா அந்த பாண்டிங் சம் என்ன பண்ணா பிரேக் பண்ணும். அந்த பிரேக் பண்ணதுக்கு அந்த ஃபிரீக்வன்சிக்கு பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஃபிரீக்வன்சி அந்த நேச்சுரல் ஃபிரீக்வன்சிக்கு ஈக்குவலா நாம அப்ளை பண்ணக்கூடிய ஃபிரீக்வன்சி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே எக்ஸாக்டா மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட ரெண்டு ஆம்பிளிடியூட் நம்ம கொடுக்கக்கூடிய நேச்சுரல் ஃபிரீக்வன்சியும் சார் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபிரீக்வன்சியும் அந்த பீரோ கூடிய நேச்சுரல் ஃபிரீக்வன்சி ரெண்டுமே என்ன எக்ஸாக்டா மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டோட வேவ் வந்து ஆம்பிளிடியூட் வந்து ரொம்ப மேக்ஸிமமா போயிடும். அப்படி மேக்ஸிமமா போகும்போது அந்த ரெண்டுமோட மேட்சிங் இருக்கு பாத்தீங்கன்னா அது பேர் தான் ரெசோனன்ஸ் அப்படிங்க. அதாவது எக்ஸாக்ட் மேட்சிங் ஆஃப் தி டூ ஃபிரீக்வன்சிஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபிரீக்வன்சி டு தி அப்ளைட் ஃபிரீக்வன்சி ரெண்டோட மேட்சிங் தான் பாத்தீங்கன்னா ரெசோனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட்டா. அப்ப ரெண்டுமே மேக்ஸிமம் பேட்சனா பாத்தீங்கன்னா இட் வில் பி டிஸ்ட்ராய்ட் அந்த பாண்டிங்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிடும். இதான் நேச்சுரல் ஃபிரீக்வன்சி அந்த ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு நேச்சுரல் ஃபிரீக்வன்சி. இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. ஒரு சின்ன கிளாஸ் வந்து வச்சுக்கிட்டு அதோடய ஊதிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சவுண்ட் கேட்டோம்னா அது வந்து பிரேக் ஆகி உடஞ்சிடும். இதெல்லாம் டியூ டு தி ரெசோனன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னா கட்டடம் இடிஞ்சு விழுதா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த நிலத்தட்டுகள் வந்து நகரது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லேண்ட் ஸ்லைட்ஸ் எல்லாமே நகரதுனால என்ன பாத்தீங்கன்னா இட் ப்ரொடியூசர் சம் வைப்ரேஷன்ஸ். இந்த வைப்ரேஷனால் கிடைக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா கட்டடத்தோட ஃப்ரீக்வன்சி இந்த பில்டிங்கோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவலா வந்து வச்சுக்கோங்களேன் இந்த கட்டடம் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிரும். இதனால வந்து பாத்தீங்கன்னா சில ரிக்டர் அளவுகள்னா 8, 7, 8 இந்த மாதிரி வந்தா தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அது கீழே வச்சுன்னா பெரிய பாதிப்புலாம் இருக்காது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதாவது பேஸ் பண்ணி ரெசோனன்ஸ் ரைட்டா. அப்ப அதே மாதிரி தான் இந்த எல்சிஆர் சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்ல என்ன பாத்தீங்கன்னா கரண்ட் அந்த வோல்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா ஃபுல்லோ ஆகிட்டு இருக்குது. அப்ப அந்த நம்ம இது என்னது ஏசி சர்க்யூட் தானே ஏசி ஆனது சைன் வேவ் தான் உள்ள போயிட்டு இருக்கு. அப்ப அந்த சைன் வேவ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது பாத்தீங்கன்னா இது அந்த எல் சி ஆர் எல்லாமே இருக்கு சம் ரெசோனன்ஸ் நேச்சுரல் ஃபிரீக்வன்சி ரைட்டா. அப்ப நமக்கு ஆர்ங்கிறது என்ன தெரியும் எக்ஸ் ஆர்ங்கிறது ஆர் தான் ரைட்டா. அப்ப இந்த ரெசோனன்ஸ் அப்படின்னா இந்த ஃபிரீக்வன்சி நம்ம கொடுக்கூடிய அப்ளை பண்ணக்கூடிய ஃபிரீக்வன்சியும் நேச்சுரல் அப்படி இண்டக்டன்ஸுக்கும் கெப்பாசிட்டன்ஸுக்கும் ஒரு நேச்சுரல் ஃபிரீக்வன்சி இருக்கும். அப்போ போது என்ன பாத்தீங்கன்னா இந்த அப்ளை பண்ணக்கூடிய ஏசி ஃபிரீக்வன்சி இந்த ரெண்டு எல் சி எல் அண்ட் சி யோட நேச்சுரல் ஃபிரீக்வன்சிக்கு ஈக்குவலா போகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர் வந்து மினிமம் ஆயிரும் அல்லது ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆயிரும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து மினிமம் ஆயிரும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் மினிமம் ஆகுதுன்னா அதாவது இம்பிடன்ஸ் மினிமம் ஆகுதுன்னா கரஸ்பாண்டிங் என்ன மீனிங் அப்படின்னா கரண்ட் வில் பி மோர். நமக்கு ஆல்ரெடி ஓம்ஸ்ல அப்படி நமக்கு என்ன தெரியும் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற தெரியல. அப்ப அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம் இருக்கு அந்த பர்டிகுலர் ஃபிரீக்வன்சி பாத்தீங்கன்னா அந்த ஃபிரீக்வன்சிக்கு பேர் தான் ரெசனன்ஸ் ஃபிரீக்வன்சி அப்படிங்கும். அதாவது அந்த ரெசனன்ஸ் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபிரீக்வன்சியும் எல்என்டி சியோட சியோட நேச்சுரல் ஃபிரீக்வன்சி எக்ஸாக்டா அதாவது மேட்சிங் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ ஆயிரும். அப்ப வந்து கரண்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கும். இதுக்கு பிறகு ரெசனன்ஸ் ஃபிரீக்வன்சி அப்படிங்கும். அந்த ரெசனன்ஸ் ஃபிரீக்வன்சி எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாங்க என்ன தெரியும் இப்ப சொல்லிட்டோம் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோன்னு சொல்லிட்டோம். அப்பம்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவல் அப்ப எக்ஸ்சி சாரி எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி ஈக்குவல் டு ஜீரோ ஆயிரும். அப்ப என்னது ஆர் வந்து ஜீரோ ஆயிரும். அப்ப ஆர் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னு எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸ்சி அப்படின்னு நம்ம கிடைக்கும். அப்ப என்னது எக்ஸ்எல் அந்த ஃப்ரீக்வன்சி பத்தினா அந்த ஃப்ரீக்வன்சி அப்ப வந்து எக்ஸ்எல் அதாவது ரெசிஸ்டன்ஸ் அதாவது ரியாக்டன்ஸ் ஆஃப் தி ரூட் எல்சி அப்படின்னு கிடைக்கும். அப்ப நமக்கு தேவை ஃப்ரீக்வன்சி அப்ப ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 பை 2 பை
root LC. Resonance frequency, F0. Particular frequency current will be maximum and resistance will be degrees. சரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேரலல் ரெசனன்ஸ் சர்க்யூட் பார்க்க போறோம். இதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். இது வந்து அப்படி கொஞ்சம் மாத்தி மட்டும் வரும். என்னன்னு பாருங்க, பேரலல் ரெசனன்ஸ் சர்க்யூட்ல எல்லும் ஆறும் அண்ட் சி மூணுமே எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு ஒண்ணு பேரலா இருக்குது. அதாவது எல்லும் ஆறு சீரீஸ்ல இருக்குது, சி வந்து பேரலா இருக்குது. இது மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துக்கிறாங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம சொல்லிருக்கோம். இதே தான் அந்த ஆங்கிள் பை நம்ம கிடைக்கும். எக்ஸ்எல் எக்ஸ்சி எக்ஸ்ஆர் எல்லாமே சேம் தான். ஃபைனலா நம்ம கிடைக்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான் கிடைக்கும். பட் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சர்க்யூட்ல வந்து நம்ம ஒரு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி நம்ம சொன்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஹை, கரண்ட் வில் பி டிகிரீஸ். அதான் முக்கியமான பாருங்க. அப்ப இந்த பாத்தீங்கன்னா அப்ப அந்த ரெசனன்ஸ் ரெண்டு ஃப்ரீக்வன்சி நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்ன ரெசனன்ஸ் ஆகுது, அதாவது ரெண்டுமே மேட்ச் ஆகுது பாத்தீங்கன்னா. அப்ப மேட்ச் ஆகும்போது என்ன நடக்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்குது, கரண்ட் வந்து டிகிரீஸ் ஆகுது. அப்ப அந்த சர்க்யூட்ல என்ன பண்ணுவோம், கரண்ட் வந்து குறைக்குது, ஏற்கல அந்த அளவுக்கு ஏற்கல. அப்ப இந்த சர்க்யூட்டுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஜெக்டார் சர்க்யூட் அப்படின்னா. அப்ப ஆக்சுவலா சீரிஸ் அப்படிங்கிறது அக்செப்டார் சர்க்யூட், பேரல் வந்து ரிஜெக்டார் சர்க்யூட். இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த பீக் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பீக் வந்துச்சு. இந்த பீக் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பீக் வந்து ஷார்ப் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பீக் வந்து நேரவா வந்துகிட்டே இருக்கும் நம்ம கிட்ட. அப்ப சிம்பிளா என்ன பாத்தீங்கன்னா இந்த பேரல் ரெசனன்ஸ் சர்க்யூட்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும், அதனால நமக்கு வந்து கரண்ட் கம்மியா கிடைக்கும். இட் இஸ் கால்ட் ரிஜெக்டார் சர்க்யூட். இதுதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். பட் இந்த ஃப்ரீக்வன்சி அது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அது சேம் டு தி parallel to parallel circuit and series resonance circuit. இதான் வந்து பாத்தீங்கன்னா series and parallel resonance circuit உள்ள வித்தியாசம். வேற எதுவுமே பிரச்சனை கிடையாது, ரெண்டுமே common தான். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய இந்த பவர் ஃபேக்டர், பவர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆவரேஜ் பவர் அப்படின்னா என்ன, அப்ப பாருங்க ஆவரேஜ் பவர் அப்படின்னா நமக்கு ஜென்ரலா என்ன தெரியுமா, கரண்ட் சர்க்யூட்ல பிசி பட்டு ஐவி அப்படின்னு தெரியும். அதாவது ஐ அப்படின்னா கரண்ட்டையும் வோல்டேஜும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடியதான் பவர் அப்படின்னு தெரியும். அப்ப ஆவரேஜ் பவர்னா எவ்வளவு இருக்கும் பாருங்களேன், ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட் கரண்ட் இன்ட் காஸ் பை. அப்ப நெக்ஸ்ட் இது எப்படி எழுதிக்கலாம், சிம்பிள் ஃபார்மட்ல இ மேக்ஸ் ஐ மேக்ஸ் இன்ட் காஸ் பை. இந்த காஸ் பை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள், இந்த இடத்துல இந்த பை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள். நம்ம இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா பை ஈக்குவல் டு பை பை டூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பை பை டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ் பை பை டூ வந்து ஜீரோ. அப்ப என்ன ஆவரேஜ் பவர் வந்து ஜீரோ ஆயிரும். இந்த சர்க்யூட்டுக்கு பேர் என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா வாட்லெஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்லெஸ் கரண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. அதில் பாருங்க இந்த வாட்லெஸ் கரண்ட்ல இந்த ஆங்கிள்ஸ் மட்டும் பை பை டூ நடக்குன்னா பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பவர் ஜீரோ ஆயிரும். இப்போ இந்த என்ன மீன் அப்படின்னா இந்த ஏசி சர்க்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுது, நமக்கு வோல்டேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுனா கரெஸ்பாண்டிங் என்னது வோல்டேஜ் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இட் ப்ரொடியூசஸ் சம் லாசஸ், அதாவது எனர்ஜி லாசஸ் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இண்டக்டன்ஸ் காயிலோ மற்ற மாதிரி காயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போதுனா இட் ஹஸ் சம் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட. அப்ப எந்த நம்ம பவர் வந்து லாஸ் ஆகும் நினைச்சோமோ நினைக்கிறோமோ அந்த ஆங்கிளை பொறுத்து வேரி பண்ணும். அந்த நம்ம ஜென்ரேட்டர்லாம் இருக்கு அப்படின்னா இதை பொறுத்து வேரி பண்ணிக்கிட்டே வரும். அப்ப இந்த பைசி கொண்டு
ஆங்கிள் வந்து பை சி கொண்டு பை பை டூல இருக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் வந்து பாத்தீங்கன்னா மினிமமா இருக்கும். அதாவது மினிமம்னா காஸ் பை வந்து ஜீரோ வரும், அந்த பவரையும் என்ன இருக்கும் மொத்தமா நமக்கு வந்து ஜீரோவா இருக்கும். ஆனா இது வந்து பிராக்டிகலா பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிபிள் கிடையாது, பட் இட் கெஸ் சம் ரெசிஸ்டன்ஸ் ரைட்டா. அப்ப நான் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம ஏசி சர்க்யூட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கரண்ட்ல வந்து அதாவது பவர் லாஸ் நடக்காது. அப்படி பவர் லாஸ் நடக்காது அப்படின்னு நமக்கு என்ன பாத்தீங்கன்னா இந்த ஜீரோ வோல்ட் பல்புல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி நம்ம வந்து பவர் சேவிங்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இந்த பிரின்சிபல் எங்க ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஏசி சர்க்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்லெஸ் கரண்ட் அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து இந்த பவர் வந்து லாஸ் ஆகாம இருக்கிறது பேர் தான் பாத்தீங்கன்னா வாட்லெஸ் கரண்ட் அப்படிமா. இந்த பிரின்சிபல் எங்க இன்வால்வ் ஆகுதுன்னா சோக் ஆயில், இந்த முக்கியமான ஒண்ணு சோக் ஆயில், சோக் ஆயில் சோடியம் வேப்பர் லாம்ப், மெர்குரி வேப்பர் லாம்ப், டியூப்லைட் பாத்தீங்களா பெருசா பாத்தீங்களா, சோக் ஆயில எந்த பிரின்சிபல் யூஸ் ஆகுதுன்னா இந்த வாட்லெஸ் கரண்ட் பிரின்சிபல் ஆகுது. அப்ப என்ன அப்படின்னா கரண்ட் ஃபுளோ ஆகுது அப்படின்னா அந்த கரண்ட் நமக்கு வந்து எந்தவித பவர் லாஸ் இல்லாம இருக்கிறதுனாலதான் வாட்லெஸ் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பிரின்சிபல் எங்க இன்வால்வ் ஆகுதுன்னா சோக் ஆயில், அதுல வந்து என்னன்னா கரண்ட் வில் பி மேக்ஸிமம் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஜீரோவா, ஐடியலி ஜீரோவா இருக்கும், பட் நாட் ரியல் ஃபார்மேட்ல வந்து நமக்கு வந்து ஜீரோவா இருக்காது, அதாவது வாட்லெஸ் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆவரேஜ் ஃபார்முக்கான ஃபார்ம்லாம் பாத்தீங்கன்னா இன்டு காஸ் பை ரைட்டா. அப்ப இந்த இ மேக்ஸ் அண்ட் ஐ மேக்ஸ் அப்படின்னு கரண்ட் இந்த வோல்டேஜ் இது எப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா அப்பரண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டோட்டல் பவர் என்ன பாத்தீங்கன்னா, சாரி ட்ரூ பவர், டூ நாட் டோட்டல் ட்ரூ பவர் அப்படின்னா இந்த அப்பரண்ட் பவரையும் குவாலிட்டி ஃபேக்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ண கிடைக்கூடியதான் பாத்தீங்கன்னா ட்ரூ பவர் ஃபார்ம்ல. இப்ப இந்த மூணு வகையான பவர் இருக்குது, ஆவரேஜ் பவர், அப்பரண்ட் பவர், ட்ரூ பவர். அப்ப ஆவரேஜ் பவர்னா வோல்டேஜ் இன்ட் கரண்ட் இன்ட் காஸ் பை, அப்பரண்ட் பவர்னா வோல்டேஜ் இன்ட் கரண்ட் அவ்வளவுதான், ட்ரூ பவர்னா வோல்டேஜ் இன்ட் கரண்ட் இன்ட் குவாலிட்டி ஃபேக்டர். இதான் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பவர், அப்பரண்ட் பவர், ட்ரூ பவர் இடைப்பட்ட ரிலேஷன் ரைட்டா. சிம்பிளா இவ்வளவுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்சிஆர் சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட். இவ்வளவுதான் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோக் ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, சோக் ஆயில். நெக்ஸ்ட் வந்து எல்லா ரெண்டு சிஆர் சர்க்யூட்டை பத்தி பார்க்கலாம் ரைட்டா. இல்ல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.